ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அமுக்கிடுங்க, லைக் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம வந்து முருங்கைக்கீரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் வந்து இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறது, இது வந்து நல்லது உடம்புக்கு. குழந்தைங்க எலும்பு முறிஞ்சால் கூட எலும்பு அந்த தேய்மானம் இதெல்லாத்துக்கும் இந்த கீரை வந்து நல்ல சுது. இதை வந்து எப்படின்னு நாங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த கீரை வந்து ரொம்ப ரொம்ப சத்தானது, எல்லோரும் சாப்பிட வேண்டியது. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்கிறது எப்படின்னு பாருங்கள். கீரை மட்டும் உருவிக்கோங்க, உருவிக்கிட்டு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க, எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. சாதாரண நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறது, பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க, கடுகு போட்டுக்கோங்க. கடுகு போட்டுட்டீங்க பாருங்க, கடுகு நல்லா பொரியணுங்க. பொரிஞ்சாதான் நல்லது, இல்லைன்னா கசப்பு தன்மை இருக்கும். பொரிஞ்சிடுச்சுன்னா அந்த கசப்பு தன்மை இருக்காது, நல்லா இருக்கும். இது பாருங்க, மிளகா வத்தல் போட்டாச்சு, எல்லாம் வெங்காயம் இருக்கு. சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை, நமக்கு அர்ஜென்ட் ஒர்க் இருக்குது, நம்ம முடியலன்னா பெரிய வெங்காயம், ஒரு வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக வரணும், ஏன்னா அது கோல்டன் ப்ரௌன் வந்துச்சுன்னா தான் நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இப்போ இதுலேருந்து ரெண்டு கருவேப்பிலை போட்டுக்கிறோம் பாருங்க. கருவேப்பில எல்லாம் நல்லா பொரியும் போது நல்லா வாசமாக இருக்கும். இங்கே பாருங்க, நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு வெங்காயம். இந்த டைமில் நம்ம நல்ல முருங்கைக்கீரையை கழுவி வச்சுருக்குறோம். இந்த பாருங்க, முருங்கைக்கீரை போடுறோம். நல்லா இந்த பாருங்க, பிக் நல்லா வதக்கணும். வதக்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம இதில் தண்ணி எல்லாம் சேர்க்கணும். ஃபஸ்ட்டு நல்லா வதக்கணும் கீரை. தண்ணி ஊற்றணும்னா ஒரு மாதிரி தடத்தடையாக நிற்கும். இந்த மாதிரி வெறுமனா இது கடாயில் வதக்கணும் ஃபஸ்ட்டு பாருங்க. நல்ல இளங்கீரையாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது, முத்தனை கீரையாக இருந்தால் கொஞ்சம் ருசி இருக்காது, இளங்கீரைனா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், எவ்வளோ கீரை வச்சோம் பாருங்கள், அவ்வளோதான் வந்துருக்குறது கீரை. நல்லா வதக்கிடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு கீரை. இது கூட கொஞ்சம் பாசி பருப்பு சேருங்க, டேஸ்ட் நல்லா இருக்கும். வேக வச்சதில்லை, வேகாத பாசி பருப்பு தான் வேணுங்க. இந்த மாதிரி சேர்க்கணும் பாசி பருப்பு. ரெண்டு டேபிள் ஸ்பூன், பெரிய ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூன் போட்டுருக்குறோம். நல்லா வதக்கிருச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. இந்த மாதிரி தண்ணி ஊற்றி இந்த மாதிரி வச்சுருங்க. இதில் வந்து இப்போ உப்பு சேர்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், சாதாரண உப்பு போடாதீங்க, பொடி உப்பு போடாதீங்க, சால்ட் யூஸ் பண்ணுங்கள். சால்ட்டு கல் உப்பு யூஸ் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள்,
கல் உப்பு போட்டுட்டு இந்த மாதிரி வதக்கி கொஞ்சம் கிண்டி விட்டுருங்க. இதில் வந்து பாசி பருப்பு ரொம்ப வெந்துடக்கூடாது, அதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி போடுறோம். வெந்துருச்சுன்னா கொழ கொழன்னு ஆயிடும். இது வந்து நமக்கு அப்படி அரை வேக்காட்டில் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், அது வெந்தும் இருக்கும் நமக்கு ருசியும் இருக்கும். இது வந்து சீக்கிரமாக சட்னி 2 மினிட்ஸில் கீரை ஆஞ்சி வச்சிங்கன்னா மார்னிங் நீங்கள் வேலைக்கு போகையில் ஈஸியாக நீங்கள் 2 செகண்டில் செஞ்சு எடுத்துகிட்டு போயிடலாம். அந்த மாதிரி பாருங்கள் வேகுது கொஞ்சம். இப்போ பாருங்கள் இந்த கீரை வந்து மூடி போட்டெல்லாம் வேக வைக்கக்கூடாது, ஏன்னா மூடி போட்டு வேக வச்சோம்னா நமக்கு அதில் இருக்கிற அந்த சத்து வந்து அதுலேருந்து கெட்டதும் இருக்கும் நல்லதும் இருக்கும். அதனால் கெட்ட இது வந்து நமக்கு வந்து வேகையில் ஆவியாகி போயிடும். இந்த மாதிரி நமக்கு பாருங்க தண்ணி இஞ்சி இஞ்சி எப்படி ஆகுதுன்னு கீரை நல்லா ரொட்டேஷனாக இருக்கணும். தண்ணி பாருங்கள் எவ்வளோ இஞ்சிடுச்சுன்னுட்டு பாருங்கள். கீரை நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். பாசி பருப்பு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னுட்டு, பாதி முக்கால் வேக்காடு வரும், அது ரொம்பையும் வெந்துடாது. அந்த இது நல்லா இருக்கும் டேஸ்ட்டு அப்படி நல்லா இந்த மாதிரி வெந்துடணும். வெந்து தண்ணி ஃபுல்லாக இஞ்சிடணும். நம்ம தண்ணியெல்லாம் இருக்கக்கூடாது, இதெல்லாம் வடிகட்டக்கூடாது. இந்த மாதிரி தண்ணி ஃபுல்லாக இஞ்சணும். இஞ்சி பாருங்கள் நல்லா இந்த மாதிரி வரணுங்க. கீரை ஒன்றுக்குள்ள ஒன்று எப்படி பொட்டிக்கிட்டு எப்படி இதாக இருக்கு பாருங்கள். நல்லா தண்ணி ஃபுல்லாக இஞ்சிடணும் பாருங்க. தண்ணி எல்லாம் இஞ்சணும். மூடி மட்டும் வைக்காதீங்க கீரை, எந்த கீரையானாலும் மூடி போட்டு வேக வைக்கக்கூடாதுங்க. ஏன்னா மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது, கீரை ஒன்று மூடி போடக்கூடாது. வெஜிடபிள்ஸ் ஆகட்டும் அது கூட கொஞ்சம் மூடி போட்டு வேக வச்சோம்னா கலர் மாறிடும். இப்போ கீரையும் பார்த்தீங்கன்னா இப்போ மூடி போட்டு நான் டேரெக்டாக தான் இது பண்ணுறேன். அது நல்லா கலர் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு, டார்க் க்ரீனில் மூடி போட்டு வேக வச்சிடக்கூடாது நம்ம கீரை ஒன்று. இப்போ வந்து இதில் வந்து நம்ம என்ன செய்யணும்னா தேங்காய் ஆட் பண்ணணுங்க. தேங்காய், ஜீரகம் கொஞ்சம், 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க தேங்காயில். அது வந்து ரெண்டையும் மிக்சியில் நல்லா தண்ணி ஊற்றாமல் அரைங்க, தண்ணி ஊற்றிடாதீங்க தேங்காய் அரைக்கும்போது. இப்போ பாருங்கள் தேங்காயில் நான் தண்ணி ஊற்றாமல் எப்படி அரைச்சிருக்கிறேன்னு பாருங்கள், உதிரி உதிரியாக இருக்கா. இப்போ வந்து இது பொரியல், நம்ம எந்த ஒரு பொரியல் எந்த இதுக்குமே தேங்காய் வந்து தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது, ஏன்னா இந்த மாதிரி பொடி பொடியாக இருக்கும், அது பேஸ்ட் மாதிரி இருக்கும். அப்புறம் தேங்காய் வந்து போட்டு கிண்டணும். நம்ம கிண்டும்போது சட்டியிலே பாதி ஒட்டிக்கும், இது வந்து உங்களுக்கு ஒட்டாது. இந்த மாதிரி தேங்காய் தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லா இதாகிடும் பாருங்கள். நல்லா கீரையில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா இஞ்சிடுச்சு, நல்லா பாருங்கள். இந்த டைம் வந்து தேங்காய் போடுறோம் நம்ம. தேங்காய் 1 ஸ்பூன் தேங்காய் போட்டால் போடுங்க பாருங்கள். இது குழந்தைங்களுக்கும் நம்ம பசங்க ஸ்கூலுக்கு எல்லாத்துக்கும் நம்ம இந்த மாதிரி கட்டி கொடுத்தோம்னா தேங்காய் போடுறதுனால பிள்ளைங்களுக்கும் ரொம்ப நல்லது உடம்புக்கு தேங்காய் சேர்க்கறது. அதனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா அந்த பாசி பருப்போட டேஸ்ட்டு, இந்த தேங்காவோட டேஸ்ட்டு இதெல்லாம் சேரும்போது இன்னும் நல்லா இருக்கும். தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் நம்ம அடுப்பு கிண்டக்கூடாது, 2 செகண்ட் அப்படியே இது பண்ணி அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். லாஸ்ட்டாக தேங்காய் லைட்டாக தூவி விட்டுட்டு இந்த மாதிரி இறக்கி வச்சிடணும். நம்ம இதே இப்படி சாப்பிட கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு. இந்த மாதிரி பண்ணும்போது குழந்தைங்களுக்கும் நல்லது, இது வந்து நமக்கு பெரியவங்களுக்கும் உடம்பில் வந்து சத்து வந்து என்ன ஆகுதுன்னா தேய்மானம், எலும்பு தேய்மானம் இப்போ நிறைய பேருக்கு இருக்கிறது. 30 வயசு ஆயிட்டாலே எலும்பு தேய்மானம் அதெல்லாம் வருது, அந்த மாதிரியெல்லாம் இது வராது. நம்ம சாப்பிட்ற பொருளில் தான் இருக்குது. நம்ம டேப்லெட் அது இதுன்னு சாப்பிட்றதுக்கு ஸ்டோன் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் இப்போ இருக்கிறதுனால இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்து. தேங்காய் இந்த மாதிரி முருங்கைக்கீரை பொரியல் பண்ணி சட்னி
டூ மினிட்ஸ் தான் ஆகும். நீங்கள் வேலைக்கு போனாலும் இதை செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு லஞ்சுக்கு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார் சாதத்தோடு இது ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எல்லாருக்கும் மிக்க நன்றிங்க.